ஹாய் வெல்கம் டு ஹோம் மிக்க ஹாபி இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அஞ்சு பூஜா ரூமில் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு சில டிப்ஸு தான் இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் நம்ம வீட்டில் வந்து பூஜை ரூமில் கற்பூரம் வந்து எப்போவுமே ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அது வந்து ஈஸியாக வந்து காற்றில் கரைஞ்சி போயிடும் நீங்கள் நிறைய கற்பூரம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த மாதிரி வந்து கரையாமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே அந்த கற்பூர டப்பாவில் வந்து இந்த மாதிரி ஒரு நாலு மிளகு வந்து போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி மிளகு போடும்போது இந்த கற்பூரம் வந்து உங்களுக்கு காற்றில் கரையாமல் ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே இருக்கும் டிப் நம்பர் டூ என்னென்னா நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சாமி படங்கள் குட்டி குட்டி படங்கள்லாம் வச்சுருப்போம் ஆனால் அதுக்கு பேக் சைடில் வந்து நம்மளால் இந்த மாதிரி பூ வந்து வைக்க முடியாது ஸோ பூ வச்சோம் அப்படின்னா வந்து அது கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென் மூடியெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த தேவையில்லாத ஸ்கெட்ச் பென் மூடியோ இல்லை பென் மூடி அந்த மாதிரி எது இருந்தாலுமே அதை வந்து இந்த சாமி படத்துக்கு பேக் சைடில் வந்து ஒட்டிடுங்க இந்த மாதிரி செலஃபன் டேப் வச்சு அதோடய பேக் சைடில் வந்து ஒட்டிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டு அதில் வந்து பூ வைக்கும் போது அந்த பூ வந்து கீழே விழவே விழாது ஸோ நீங்கள் வந்து குட்டி குட்டி படங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்கேஸ் உங்கள் வந்து ஸ்கெட்ச் பென் மூடி அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரா இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரா கூட வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே வச்சுருக்கேன் அந்த கந்திருஷ்டி கணபதிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரா வச்சு வச்சுருக்கேன் ஸோ அந்த ஸ்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் ஃப்ளவரை வந்து அழகாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ வெளியை வந்து ஆணி அடிக்கணும் அந்த மாதிரிலாம் எந்த அவசியமே கிடையாது ஸோ ஈஸியான வழி இது டிப் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னா பூஜை ரூமில் வந்து ஊதுவத்தி ஏற்றும் போது சீக்கிரமாக வந்து அது கரைஞ்சிரும் ரொம்ப நேரம் நின்று ஏரியாது ஸோ அந்த மாதிரி நின்று ஏரியறதுக்காக நம்ம அந்த ஊதுவத்தியை வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து நினச்சிக்கோங்க ரொம்ப லைட்டாக சும்மா தொட்டு வந்து மேலா போல் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து தண்ணியில் நினச்சி ஏற்றுனீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப நேரத்துக்கு வந்து அது நின்று ஏரியும் அண்ட் அதோடய வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னா நம்ம வந்து தீப்பெட்டி எல்லாமே வந்து இப்போது வெறும் பூஜை ரூமில் மட்டும்தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம் மற்றபடி நம்ம எல்லாம் லைட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் பட் இந்த மாதிரி தீப்பெட்டி வாங்கி வச்சது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் அண்டு சம்டைம்ஸ் வந்து ஈரத்தில் வந்து நமுத்து போயிடும் ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் அந்த தீப்பெட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸில் வந்து இந்த தீக்குச்சி எல்லாம் போட்டுட்டு இந்த சைடில் இருக்குது இல்லையா அந்த பற்ற வைக்கிற அந்த ஸ்ட்ரிப்பு ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு சைடுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் அந்த கண்டெய்னரோட லிட்டில் வந்து இந்த மாதிரி செலஃபன் டேப்பை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அதில் வச்சு ஓட்டிக்கோங்க உங்கள் கிட்டே டபுள் சைட் டேப் இருந்தது அப்படின்னா அந்த டபுள் சைட் டேப் கூட வச்சு நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் ஐ மீன் அந்த உள் பக்கமாக அந்த கண்டெய்னர் லிட்டோட உள் பக்கம் ஒட்டிக்கோங்க ஸோ அப்போ தான் நம்மத்து போகாது இல்லை உங்ககிட்ட ஃபெவி ஹெவி கால் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஃபெவி பாண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை கூட வச்சு வந்து ஒட்டிக்கலாம் ஸோ நம்ம ஐடியா பொறுத்தது தான் அது ஸோ இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டீங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேவைப்படும் போது இந்த மாதிரி எடுத்து அதை வந்து லைட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டெய்னரில் போட்டு வைக்கும் போது ஸோ இது சீக்கிரம் நமத்தும் போகாது ஈரம் ஆகாது ஸோ நான் ரொம்ப நாளைக்கு வந்து நீங்கள் நிறைய தீக்குச்சி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டிப் நம்பர் ஃபைவ் ஸோ இதான் லாஸ்ட் டெப் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாருமே இப்போ வந்து தசங்கம் பொடி வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு ஸோ இந்த தசங்கம் பொடிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கோன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கோனில் வந்து நாம் அச்சு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து விழவே விடாது எப்போவுமே வந்து பாதி விடும் ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த ஸ்பூனை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குழியாக இருக்க ஸ்பூனை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி அச்சு எடுக்கும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு அழகாக வந்து விழுந்துடும் அண்ட் இதுலேயே வந்து இன்னொரு டெப் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த க இதுவில் வந்து பிளாஸ்டிக் ஸ்பூனில் வந்து கற்பூரம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி அச்சில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அகல் விளக்கில் வச்சுட்டு போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து அந்த தசங்கம் வந்து எரிய ஆரம்பிச்சிரும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது எரியத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஸோ இந்த மாதிரி பற்ற வைக்கும் போது அந்த தசங்கம் வந்து சீக்கிரம் எரிய ஆரம்பிச்சிரும் அண்டு ரொம்ப நேரத்துக்கு வந்து அது ஃபுல்லாகவே வந்து எரிஞ்சு உங்களுக்கு நல்லா வந்து வாசனை கொடுக்கும் ஸோ இந்த எல்லா டிப்புமே வந்து நீங்களும் உங்கள் வீட்டு பூஜை ரூமில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ Thank you for watching for more videos subscribe to my channel and click the bell icon for future notification